முக்கியமான எட்லைன் ஸ்ரீவீனர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப 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 ஒரு முக்கியமான பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன் முக்கியமான பெயர்ச்சியாக அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு ராகு பகவான் வருகிறார். அதே போல எட்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய துலாம ராசியில் கேது பகவான் அமர்கிறார். அப்ப இது நாள் வரையில் 3-9 இருந்த ராகுவும் கேதுவும் 2-8 அமர்கிறார்கள். பொதுவா அசுபகிரகங்கள் 6-8-12 மறைஞ்சா நல்லது. அதுல ஒரு அசுபகிரகமான கேது பகவான் 8வது வீட்டில் மறைஞ்சிக்கிறார், அது நன்மை. ஆனா அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான கிரகம் ராகு கிரகம் 2வது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்தால், குடும்பஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது, வருமானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது, அங்க அகைன்ஸ்டா நடக்காது, கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அதற்கு மாறாக அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ராகு என்று சொன்னாலே கட்டுக்கடங்காத வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வானமே இல்லை, ஆகாயமே இல்லை, ஆகாயத்துக்கு ஒரு எண்டே கிடையாது. பூமினா கூட ஒரு எண்டு ஒண்ணு, இந்த இதுல இந்த போர்ஷன்ல இருந்து அந்த போர்ஷன் வரும், இவ்வளவுதான், ஒரு இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். பட் ஆகாயத்தை பொறுத்தவரையிலும் அதுக்கு இன்னும் எல்லையே இல்லை அதுக்கு. அதே போல 2வது வீட்டில் உட்காரக்கூடிய அந்த ராகு பகவான் வானமே எல்லையாக கொண்டு உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தையும் வளர்ச்சியையும் பணத்தை வாரி வழங்க இருக்கிறார் மீனராசி அன்பர்களே. பணங்காசை பொறுத்தவரையிலும் எவ்வளோ உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் விலகி பணம் வருமானம் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய மீனராசி அன்பர்கள் அந்த ஜம்பிங் மைண்டில் இருப்பாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மீனராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, சுயமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மீனராசி அன்பர்களை 2 உட்காரக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் உட்காரக்கூடிய ராகு பகவான் என்னதான் உங்களுக்கு பணங்காசு சப்போர்ட் பண்ணாலும், தொழில் சப்போர்ட் பண்ணாலும், பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணாலும், ஜாபுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஆனால் இன்கமுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஃபேமிலின்னு வரும்போது அவருடைய குணாதிசயங்கள் வேகமானதாக இருக்கும். ஒரு பேரண்டோட அல்லது பிள்ளைகளோட, கணவன் மனைவியோட அல்லது உடன் பிறந்த ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இவங்களெல்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் மீனராசி அன்பர்களே. குடும்பம்னு வரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அன்னோன்யமாக நடந்துக்கோங்க, அன்பாக நடந்துக்கோங்க. அப்போ அந்த குடும்ப உறவுகளை காப்பாற்றிக் கொள்வது மிகவும் அவசியம் மீனராசி அன்பர்களே. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி அன்பர்களே. நீங்கள் விரும்பியது எல்லாமே கிடைக்கும், ஆனாலுமே கூட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல மனசு இருக்கக்கூடிய மன கவலைகள், மன பயம், செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்டது, நமக்கு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற அந்த செய்வினை தோஷங்கள், இடுதோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மனக்குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட உரிய பரிகாரங்கள் மூலமாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஆரோக்கிய குறைவுகள் இருந்து வருகிறது. ஆரோக்கிய குறைவுன்னு சொல்லும்போது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பீங்க, எல்லாமே நார்மலாக இருக்கும். டாக்டர்கிட்ட போனாக்க எல்லாமே நார்மலாக இருக்குது. மனசு தாமா காரணம், ட்ரஸ்ட்டு தான் காரணம், நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, அதிகமாக ரெஸ்ட் எடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல அப்படியே பார்ட் பார்ட்டாக வலிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ராகு கேது தான் மறைமுகமான பிரச்சனைகள் தெரியலாம். அப்போ இதெல்லாம் எப்படி சாமி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்ய, உங்கள் உரிய பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது அதை சரி செய்ய முடியும். அப்போது 2-8 அமர்கின்ற இந்த ராகுவும் கேதுவும் மீனராசிக்கு ஒரு வளர்ச்சியை தருகிறார்கள், நல்ல வருமானத்தை தருகிறாங்க. நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் மீனராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், தாமத திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க, நடத்தி கொடுப்பாங்க.
அப்ப அதே போல உங்க ராசிநாதன் 12ல இருந்து இரண்டாவது பாவமா ராகுவை டச் பண்றது. இது எல்லாமே இந்த ராகு குரு சேர்க்கை இவெல்லாம் ஒரு நன்மை தர இருக்கிறார்கள். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி மீன ராசிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு தமிழ் வருடப்பிறப்பு இந்த புத்தாண்டு பலன்கள் பிறந்திருக்கின்ற இந்த சுபகிருத் வருடம் பிறக்க போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான அதி அற்புதமான நார்மல் அற்புத அதி அற்புதமான வருடமாக அமையப்போகிறது மீனராசிக்கு. என்ன காரணம்? மீனராசியை பொறுத்தவரையில் கடந்த ஒரு 2 வருடங்களாக ஏகப்பட்ட கஷ்டங்கள், அதாவது ஒன்று ஹெல்த் நல்லா இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா ஹெல்த் நல்லா இருந்தால் ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும், வருமானமும் ஃபேமிலி நல்லா இருந்ததுன்னா ஹெல்த்து பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஏதேனும் ஒரு பாவம் அங்கே பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. அப்போ ஹெல்த் வைஸ் அவங்க ரொம்ப சஃபர் ஆகிருப்பாங்க. அதே போல இந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், முதலீடுகள்லாம் ஏமாறுறது, போட்ட காசு நமக்கு திரும்பாமல் இருக்கிறது, இப்படி அந்த பக்கத்தில் ரொம்ப டவுன் ஆயிருக்கும். அதனால நான் ஒரு பலமாக இருந்த சங்க ஒரு பலமாக இருந்தேன், என்கிட்ட கையில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன், நான் ஒரு 10 கோடி ரூபா வச்சுருந்தேன், பட் எல்லாத்தையும் லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 12 மாதமும் உங்களுடையது. உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவம், உங்கள் ராசிக்கு 7ஆவது பாவம், உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவம். அப்போ 5, 7, 9 என்ற இந்த 3 முக்கியமான பாவங்களை அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஸ்தான பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இந்த வருடம் முழுவதும் பார்க்கிறார். 6 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, லைஃப் டைம் இந்த 1 வருஷம் 12 மாதமும் உங்களுக்கு குட்டு, 12க்கு 12 அப்படி வச்சுக்கோங்க. அப்போ குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆனார் என்ற கூடுதல் மகிழ்ச்சியோடு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல முன்னேற்றங்களை வளர்ச்சியை தருகிறது மீனராசியன். ஆனால் 2-8 அந்த ராகுக்கு எது உட்கார்ந்துருக்காங்களே சாமி, அந்த 2-8 எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? 8ல கேது கண்டங்கள் ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்டது, உடல்நிலை ஆரோக்கியம்னு சொன்னீங்க அது கரெக்டு, உடல்நிலை பாதிக்கப்பட்டது தான், நல்லா இருந்த உடம்பு சாமி இப்படி ஆகிடுது, குழந்தைக்கு இப்படி ஆகிடுச்சு, எங்களுக்கு இப்படி ஆகிடுது, பெரியவங்களுக்கு இப்படி ஆகிடுது. அப்போது 8ல இருக்கக்கூடிய கேதுவால் ஆயுள் பங்கங்கள் அதாவது கண்டங்கள் உண்டா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அப்படி ஏதேனும் இருக்குமே ஆனால் அதையும் அந்த குரு பகவான் சரி பண்ணுவார். கவலையே படாதீங்கன்னா உங்க 2 குரு பார்க்குற அந்த 8க்கு 2ஆம் பாவத்தை 8ஆம் பாவத்துக்கு 2 பக்கமும் 7ஐயும் பார்க்குறாரு, 9ஐயும் பார்க்குறாரு. கவலைப்படாதீங்க, குருவுடைய அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கிய விஷயத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல மீனராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வட்டி கட்டுறது, தலைக்கு மீறி பிரச்சனை போயிடுறது, சமாளிக்க முடியாத வகையில் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மீனராசினியர்களே, கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறைய போகுது. உங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறைய போகுது, நல்லது நடக்கப் போகுது. அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், நிச்சயமாக நான் 1 இயரில் அந்த கடனை அடைச்சிருவேன். அப்போ என்ன அர்த்தங்க, பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையிலே தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்கள். ராகு 9ஆவது பார்வையாக ராகு 5-9 உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ ராகு பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் வாய்ப்புகள் அபரிமிதமானதாக இருக்கும், வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் யாருக்கு, மீனராசிக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, கார்கோ, லாஜிஸ்டிக் கம்பெனிஸ், ஃபேக்டரி, பிஸ்னஸ் சென்டர், ரெண்டு இன்க்ரீஸ், ஐடி செக்ஷன், அரசியல், சினிமா,
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதே போல ப்ரமோஷன்ஸ், போஸ்டிங், நல்ல ஒரு நல்ல கிரேட் ரேங்க், ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், ஒரு சிஇஓ, சேர்மன், டைரக்டர், அதே போல சீஃப் செக்ரட்டரி, மினிஸ்டர், அது மாதிரி உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஜாபோ பிஸ்னஸோ எது ஒன்று எடுத்துக்கோ, இவை இரண்டுமே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மீன ராசி அன்பர்களே, அப்ப ராகு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனராசியர்களே, மறைமுகமான வருமானம் வந்து சேரும். டைரக்ட் அக்கௌண்ட் ஒன்று, இன்டைரக்ட் அக்கௌண்ட். அப்போ மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும். இரண்டு விதமான வருமானங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் சொன்னேன், கடன் பிரச்சனைகளை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, கடனை நீங்கள் அடைக்க போகிறீங்க மீன ராசி அன்பர்கள். ஏன்னா எத்தனையோ அன்பர்கள் நம்மகிட்ட வராங்க, சாமி எனக்கு இத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்கு, 50 கோடி ரூபாய் கடன் இருக்கு, எனக்கு ஒரு இவ்வளோ 20 கோடி ரூபாய் இருந்தால் தான் நான் அடுத்த மாதம் நான் சரி பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமர்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு கடன் சுமை குறைய போகுது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும். மீனராசி அதே போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு மூமெண்ட், அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, கல்விக்காக வெளிநாடு செல்வது, அதே போல குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்டது, பசங்களை பற்றின கவலைகள், பசங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்ற பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது, இவை எல்லாமே நல்லது நடக்கும். அதே போல பேர் புகழ், ஆரோக்கியம், இவை கைகூடும். மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சைவனிய பிரச்சனைகள், யாரும் நமக்கு ஏதோ செஞ்சிட்டாங்களா, இதனால தான் நடந்ததா, ஒரு பெரிய இழப்புகள், அந்த இழப்புகள் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, அதை ஜீரணிக்கவே முடியாமல் இருக்குது, அந்த இழப்புகள் பற்றிய கேள்விகள், இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் மீன ராசிக்கு எந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை செய்கிறது, இந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா, எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய ஆரஸ்கோப், பர்சனல் சார்ட் தான் பேசும். அப்போ இந்த நன்மைகள் உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி கண்டிப்பா மீனராசிக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக அமைகிறது, நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியதாக அமைகிறது. மீனராசிக்கு ஆறுதலை தருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி, என்ன மீனிங்? அப்போ இத்தனை நாளாக மீனராசி அன்பர்கள் சஃபரில் ஒரு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது தான் உண்மை. எந்த கிரகத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள்? சனி மற்றும் ராகுவால், இந்த குரு கேதுவால் மீனராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஏன்? ராகுவுடைய மூணாவது பார்வை, கேதுவுடைய திரிகோண பார்வை, சனி பகவானுடைய மூணாவது பார்வை, அந்த மூன்று அசுபகிரகங்கள், சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய மூன்று அசுபகிரகங்கள் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் ஒரு ராசியை பார்க்கின்ற பொழுது அந்த ராசி என்பர்கள் எப்பேற்பட்ட ஒரு துன்பத்தில் இருப்பார்கள் என்பதை நம்மால் உணர முடியும். மீன ராசி அன்பர்கள், அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ராகு கேதுவுடைய பிரச்சனையிலிருந்து மீனராசி அன்பர்கள் வெளியில் வந்துட்டாங்க. ராகுவுடைய பார்வை தள்ளி போச்சு, கேதுவுடைய பார்வையும் தள்ளி போச்சு, தப்பிச்சோம் பழச்சோன்னு எழுந்து துணிகளுடன் இருந்து தள்ளி அந்த பாம்பை விட்டு தள்ளி வந்துட்டாங்க மீனராசி அன்பர்கள். பாம்புடைய கண்ட்ரோல் அந்த மீனராசி அன்பர்களுக்கு விடுதலை. இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய மூணாவது பார்வை, அதுவும் இன்னொரு 20 நாளில் மாற்றங்கள் வரப்போகுது. அப்போ சனி பகவான்றது நீங்கள் விடுதலை. அப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு வருகிறார். இது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சியால் மீனராசி என்பர்களே 2-12 இருக்கக்கூடிய ராகு, உங்களுக்கு ராகு 2, ராகுக்கும் உங்க வீடு 2, அப்ப 2 பக்கமும் 2வது பாவமாக அமைந்து விடுகிறது. அப்போ 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவார? குடும்பஸ்தானத்துல, வாக்குஸ்தானத்துல தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கறது. நான் இதை செஞ்சிடுறேன், நான் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்றேன், நான் உங்களை கரெக்டாக செஞ்சிருவேன், நான் காப்பாற்றுறேன் உங்களை, இந்த மாதிரி
தேவையில்லாத வாக்குறுதிகளை தருகின்றத கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து செயல்பட வேண்டும் மீன ராசி அன்பர்களே. அது மட்டுமல்ல, அப்ப ஜென்ம குருவாக அமைகிறார், ஆனா குருவுடைய சப்போர்ட்டே இல்லாம 10 பேர் வந்து தாக்குன்ற வகையில இருந்த மீனராசிக்கு ஒரு குரு ஒரு நல்லவர்னு அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் கண்ட்ரோல்ல வரும் மீனராசி என்று. அப்போ பிரச்சனைகள் இனிமே போக போக குறையும், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். எதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் மீனராசியை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஒரு மேக்சிமம் ஒரு 30-40% மீனராசி அன்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தான் மெயின் ப்ராப்ளம். இந்த சனியும் ராகுவும் பார்த்தாங்களே என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரிதான், அதே போல ஒரு 30 வயசு பெண்களும் ஆனா இருந்தாலும் வாலிப வயசா இருந்தாலும் சரிதான், வயோதிக பூர்வமா இருந்தாலும் சரிதான், நிலையான நீங்காத ஒரு நோயை கொடுத்துட்டு இருப்பாங்க. 10 வயசு பொண்ணு சாமி, 4 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 30 வயசு வாலிபத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த சனியும் ராகுவும் சேர்ந்து மீனராசிக்கு நிலையான ஒரு வியாதியை கொடுத்துருப்பாங்க, அந்த டிசீஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க, பெருசாகிட்டு இருப்பாங்க, சனியோட தொடர்பு வரும்போது டெவலப் ஆயிடும், நிலையான வியாதியாக மாறிவிடும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்ட மீனராசி என்பர்களே, இனிமே அந்த ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இனிமே அடிக்கடி நீங்க ஆஸ்பத்திரி போக வேண்டியதோ அதிகமா மாத்திரை சாப்பிட வேண்டியதோ அதுக்கான வீண் செலவுகள் குறைக்கப்படும். அப்போ வீண் செலவுகள் குறையும். அப்ப இதுவே ஆரோக்கியம், நீங்க நல்ல முறையில சுறுசுறுப்பா இருந்தீங்க, மாத்திரை சாப்பிடாம இருந்தீங்கன்னாக்கா அதுவே நீங்க மிகப்பெரிய செல்வந்தருக்கு சமமான வாழ்க்கை. அடுத்தபடியா உங்க ராசிக்கு 5வது வீட்டை அந்த குரு பார்க்கிறார். நிச்சயமா மீனராசி என்பர்களே, குரு இருக்கிறது மட்டும் நன்மை கிடையாதுங்க, உங்க ராசிக்கு 5, உங்க ராசிக்கு 7, உங்க ராசிக்கு 1. அப்போ ஒரு ராசியில் குரு இருந்தார் என்று சொன்னால், பஞ்சமஸ்தானமாகிய கடகத்தை பார்க்கிறார், சப்தமஸ்தானமாகிய 7வது வீட்டை குரு கன்னிராசியை பார்க்கிறார், 9வது வீடாகிய சபாவுடைய வீடாகிய விருச்சகத்தை பார்க்கிறார். இந்த 3 இடங்களிலுமே அசுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லை என்பதுதான் கூடுதல் சிறப்பு. அப்போ கடகத்தை பொறுத்தவரையிலே 5வது வீட்டை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பா பூர்வ புண்ணிய ஸ்தானம், குடும்பம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாகங்கள் அல்லது பணங்காசுகள் இவையெல்லாம் வந்து சேரும். அதே போல 7வது வீட்டை பார்க்கின்ற பொழுது குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், காதலர்கள் பிரச்சனைகள் அல்லது திருமண பிரச்சனைகள், குழந்தை பாக்கிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்டது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க, பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்பம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் ஏற்பட்ட பிரச்சனைகளை அந்த குரு சரி பண்ணுவார். பார்ட்னர்ஷிப், பிசினஸ் இதெல்லாம் சரி பண்ணுவார், கூட்டு தொழில். அதே போல 9ஐ பார்க்கின்ற பொழுது நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் என்னவோ, நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னவோ, அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி என்பது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி ஆல்மோஸ்ட் 90% மீனராசிக்கு நன்மையைத்தான் செய்கிறார். இன்னும் டீட்டெயிலா ஸ்பெசிபிக்கா எனக்கு என்ன சாமி செய்யறார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப ரெமடியை வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கான நன்மை நடைபெறும் மீன ராசி அன்பர்களே.